வட்டி பிரச்சனைகள் எல்லாத்தையும் சூழ்ந்து இருக்குது. இப்போ பொதுவாக ஒரு ஒரு காடி வாங்குறதோ அல்லது ஒரு வீடு வாங்குறதோ எல்லாமே வட்டி வட்டி இல்லாமே வாங்க முடியாது. இப்போ மலேசியாவில் அதாவது யாரும் வீடு வந்து ரொக்கமாக வாங்கினதா சொல்லணும் ஜெனரலாக ஆயிரத்தில் ஒன்று இருக்கலாம். அந்த மாதிரி எப்போ எந்த வீடு வாங்கினாலும் இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் அதான் வாங்குறது. மலேசியாவில் பொறுத்தவரை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வீடு வாங்கவே முடியாது. வச்சு அதாவது பேங்க்ல லோன் எடுக்காம யாரும் வீடு வாங்கதாக என்னன்னே தெரியல. ஒன்று ரெண்டு இருக்கலாம். இந்த இதை எப்படி சமாளிக்கிறது? அப்படி ரொக்கம் சேர்த்து வச்சு 10-15 வருஷம் மொத்தமா சேர்த்து வச்சு வாங்கினாலும் இன்கம் டேக்ஸ் காரங்க எப்படி நீ கேஷ் கொடுத்து வாங்க முடியும் அப்படின்ட்டு அது பிரச்சனைகள் உண்டாகுது. ஒரு கேஷ் கொடுத்து ஒரு வண்டி வாங்கினா கூட இன்கம் டேக்ஸ் கேள்வி வந்துடுது. அது அது எப்படி சமாளிக்கிறது அல்லது இதுக்கு என்ன ஒரு நல்ல தீர்வு எப்படி நம்ம காண்றது? நல்ல கேள்வி, நம்ம எல்லாருக்குள்ள கேள்வி, இது நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது இது மலேசியாவுக்கு மட்டும் சொந்தமான பிரச்சனை இல்ல, இந்தியாவில இதே ப்ராப்ளம். இங்க மட்டும் உள்ள பிரச்சனை இல்ல, இந்தியாவில இதே பிரச்சனை தான். ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் ஒரு வாண்டி கார் வாங்குறதா இருந்தாலும் இன்ஸ்டால்மெண்ட் தான் வாங்கி ஆகணும். அப்பதான் உங்க ஐடி ப்ராப்ளம் வராது. நீங்க சொந்தமா காசு கொடுத்து வாங்க, ஐடி ப்ராப்ளம் வரதான் செய்யும். இது நீங்களும் ப்ராப்ளம். இந்த மாதிரி சூழ்நிலையை நாம யோசிக்கணும்னு சொன்னா, வட்டியை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு எச்சரிக்கையை நான் உங்களுக்கு சொல்றேன். முஸ்லிம் அந்த நான் என்னோட பயந்த ஆரம்பத்தில் வந்து அதிச போதனை எடல, நான் அந்த டைம் இல்லாதனால சொல்ல முடியல. இப்ப கேளுக்கிறதால சொல்றேன். இந்த ஹதீஸை நாம் கேட்டால் என்னுடைய உயிரே போனாலும் சரி நான் வட்டியும் பக்கம் போட மாட்டேன். வீட்டு பிரச்சனை கார் பிரச்சனை அல்ல. என் கழுத்துல கத்திய வச்சு வட்டி வாங்குறியா இல்ல உயிர் எடுத்துவா அப்படின்னு சொன்னா கூட வட்டி வாங்க மாட்டேன் என்ற நிலைக்கு தான் ஒவ்வொரு உண்மையான முஸ்லீம் வருவார்கள். அது என்ன ஹதீஸ்? முஸ்லிம் அகமதுல பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். நபிஸ்லாம் சொல்றாங்க, மன் அத்தா பாபம் மின் அபுவாபி ரிபா கமன் அத்தா உம்மஹு சபஈன மர்ரா. ஒரு முறை வட்டியுடைய வாசலுக்கு வந்துவிட்ட ஒருவன் ஒரு முறை வட்டியை வாங்குறாள், வட்டியை கொடுக்கிறான், வட்டியோடு சம்பந்தப்பட்டு விட்டால் கமன் அத்தா உம்மஹு சபஈன மர்ரா தன்னை பெற்ற தாயிடத்திலே 70 முறை விபச்சாரம் செய்தவனை விட கொடுமையானவனாவான். நவுது பில்லா. இந்த மாதிரி எச்சரிக்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற எந்த பாவத்துக்கும் சொல்ல கேட்டிருக்கீங்களா? ரசூலுல்லாஹி இந்த மாதிரி வார்த்தையில கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வட்டிக்கு பெருமானார் சொன்னாங்க அவ்வளோ கடுமையான பாவம் இந்த வட்டி என்பது. அதனால நமக்கு இந்த காடி பிரச்சனை அல்லது வீட்டு பிரச்சனை இதெல்லாம் சாதாரண பிரச்சனை இந்த ஹதீஸுக்கு முன்னாடி. இதுவே தப்பிக்க என்ன வழி? மாற்று வழி யோசிப்போம். அதுக்காக வட்டிக்கு வட்டி ஆதராகிறது முயற்சி பண்ணக்கூடாது. எப்படி வட்டி ஆதராகிற மாட்டாங்க யாராவது அழப்பா கூடாது. மாற்று வழி என்ன? அதான் துவா செய்யுங்க ரப்பல் ஆலமீனே, நான் உன்னால ஹராமாக்க படிச்சுக்கிற ஒரே காரணத்துக்காக நான் கேட்கறேன். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீம் சமுதாயத்துல இன்னைக்கு பெரும் பெரும் வியாபாரிகள் இருக்கிறாங்க, ஹலாலான வியாபாரம் பண்றாங்க. பெரும்பாலான வியாபாரிகள் இருக்கிறாங்க சாராய கடை வச்சு நடத்துறது கிடையாது. ஏன் முஸ்லீம் சாராய கடை வச்சு நடத்த தெரியாதா? சாராயம் ப்ரொடக்ஷன் பண்ண தெரியாதா? ஏன் வைக்கிறது இல்ல? அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான். இன்னைக்கு நம்ம பாக்குறோங்க, அதாவது ஒருத்தர் கொண்டு போய் ஹோட்டலுக்கு போறோம், என்னங்க இருக்குது? சிக்கன் இருக்குது, அயாம் இருக்கு, மட்டன் இருக்குது, பீஃப் இருக்குது, பன்றி இறைச்சி இருக்குது, நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம், சாப்பிடுவோமா? யாராவது யாராவது பன்றி இறைச்சி சாப்பிடுவோமா? ஏங்க ஏன் மட்டன் நல்லா டேஸ்டா செஞ்சிருக்கான், சிக்கன் டேஸ்டா செஞ்சிருக்கான், பீஃப் நல்லா செஞ்சிருக்கான், அதே மாதிரி அதையும் செஞ்சிருப்பான், சாப்பிட்டு பார்க்க வேண்டியதானே? அல்லாஹ் ஹராமாக்கிட்டான்றதுனால தானே? பட் அல்லாஹ் ஹராமாக்கிட்டாங்கிறதுக்காண்டி பன்றி இறைச்சியை வெறுக்கக்கூடிய நான் அதே அல்லாஹ் தான் வட்டி ஹராமாக்குறான். அதையும் வெறுக்கிறது இல்ல, அதை ஹராமாக்குறது ஏன் வழி தேடுறோம் நம்ம? அதனால சகோதரர்களே, வட்டி என்பது எந்த சூழ்நிலையிலும் ஹராம் தான். இந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில மாற்று வழி என்ன? நான் வட்டிக்கு வாங்கினாத்தான் சொந்த வீடு வாங்க முடியுங்களா? காலம் பூரா வாடகை வீட்டுல இருங்க, அந்த வீட்டுல அல்லாஹ் நிம்மதியை பரக்கத்தை கொடுப்பான். சொந்த வீட்டுல இல்லாத நிம்மதிய வட்டிக்கு வாங்கி
அந்த சொந்த வீட்டை வாங்குவோமேனால் அந்த வீட்டில் இல்லாத நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய வாடகை வீட்டை கொடுப்பாங்க. நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி வாடகை வீட்டில் இருக்கிறீங்க. வட்டிக்கு வாங்கினாதான் கார் வாங்க முடியும், காடி வாங்க முடியுங்களா? அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க காலம் போற பஸ்ல போங்க. அந்த வாழ்க்கை அல்லாஹ் பரக்க செய்வான், நிம்மதியை தருவான். நாம நினைக்கிறோம் சொந்த வீட்டிலையும் சொந்த காடுல நிம்மதி இருக்குது. இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுவதில் தான் நிம்மதி இருக்குது. சொந்த வீட்டிலே சொந்த காடுல நிம்மதி இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்ற நடக்கதா அங்க நிம்மதி இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்டா, இதுக்கு மாற்று வழி என்ன? இன்னைக்கு நம்ம சென்னையில பாக்குறோம், எனக்கு தெரிஞ்ச எத்தனை நண்பர்கள் நல்ல வசதி இருக்குது, காசு இருக்குது, வட்டிக்கு கார் வாங்க மாட்டோம், இன்ஸ்டால்மெண்ட் கார் வாங்க மாட்டோம். சரி, காசு கேஷ் மொத்தமா கொடுத்து வாங்கினா ஐடி ப்ராப்ளம் வரும். என்ன பண்றாங்க? காஷ் மொத்தமா கொடுத்து செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறாங்க. அங்க எந்த ஐடி வராது? எப்படியா வழி இருந்தாலும் செய்யுது. செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிட்டு போயிடுங்க, கேஷ் கொடுத்து வாங்கிட்டு போயிடுங்க, வட்டி பிரச்சனை வராது, ஐடி பிரச்சனை வராது. எதுக்காண்டி சொல்றேன் சகோதரர்களே, நாம் மாற்று வழி தேவை என்று தேடினால் வல்லதீன ஜாகதூபீனா, வல்லதீன ஜாகதூபீனா அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல ஆக்கலிக்கின்றான், யார் நம்முடைய பாதையிலே முயற்சி செய்கிறார்களோ, நகதி என்ன சுபுரனா, அவர்களுக்கு நம்முடைய பாதைகளை லேசாக்கி கொடுப்போம். நாம் நாம ஒரே எய்ம்ல இருக்கு, யாருன்னா நான் செத்தாலும் சரி வட்டி பார்க்க போக மாட்டேன் அப்படின்னு உறுதியோடு செயல்படுங்க. ரப்பல் ஆலமீன் நாம் நினைச்சு பார்க்காத பாதையை லேசாக்குவான். மையத்தக்கல்லாஹ் யஜ்அல்லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்க்கை நடத்துகிறார்களோ அவனுக்கு எத்தனையோ பாதைகள் அல்லாஹ் திறந்து விடுவான். அல்லாஹ் வாக்குறுதி, இதெல்லாம் அல்லாஹ் வாக்குறுதி. இன்னஹு லா யுக்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதி ஒருபோதும் மீற மாட்டான். நமக்கு தேவை அல்லாஹ்வை பார்க்கிறது. இவன் நமக்கு ஆரம்பத்தில் எப்படி தெரியுமா, வட்டிக்கெல்லாம் வாங்க கூடாதான் அதான் சொல்லிட்டாரு. என்ன பண்ணலாம், அப்புறம் 50,000 ரூபாய் அர்ஜென்டா வேணும், அந்த ஹாஜத்தை கேட்டு பார்க்கலாம், அந்த ஹாஜத்தை கேட்டு பார்க்கலாம். இவர் ஒரு 3, அவர் ஒரு 4, 4 பேரும் கேட்கட்டா 5 வண்டிக்கு போயிடலாம். நீ வச்சுடா, அப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவா, அல்லாஹ் என்ன பண்ணுவா, போ வண்டிக்கு போ, அதான் அந்த கட்டுவான். இந்த 4 பேர்த்து கேட்பேன், அவங்க தந்தா என் பிரச்சனை தீர்த்துப்பேன், இல்ல பட்டியல் எடுத்து செத்தாலும் சரி வட்டிக்கு போக மாட்டேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 40 பேர் ஏற்படுத்தி கொடுப்பான். நம்ம உறுதியை தான் அல்லாஹ் பார்ப்பான். நம்ம ஆரம்பத்தில் நீயே தெரிஞ்ச போது 4 பேர் கேட்டு பார்ப்போம், கணக்காட்டா 5 வட்டிக்கு போறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4 பேர் கேட்கிற ஃபர்ஸ்ட் எடுத்து வட்டிக்கு போயிடு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனஃபி லன்னி அப்தி, என்னோட அடியான் என்ன எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நான் நடந்து கொள்வேன். அவன் உறுதியா சாங்க, யா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வட்டி பக்கம் போகவே மாட்டேன் உறுதியா வைக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம உதவி செய்யறது உறுதியா இருப்பான். நம்ம ஹைக்கு நினைக்கிறதா அல்லாஹ் நம்ம டீல விட்டுருவோம். அதான் நம்மளுக்கு உறுதியை பொறுத்துதான். அதனால இன்ஷா மாற்று வழி தேடுங்க, அல்லாஹ் துவா செய்ய, அல்லாஹ் மாற்று வழி தருவான். அதற்காக அதை காரணமா வச்சு வட்டி ஹலனாக்க முடியாது. இந்தியாவில் இறக்குமதி செய்யும் பொருளுக்கு இறக்குமதி வரி குறைத்து வியாபாரம் செய்து கொடுமா, இம்போர்ட் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ்? இது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட கேள்வி. அதாவது இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரையிலும் பக்காவா ஒருத்தர் இன்கம் டாக்ஸ் கட்டுறாரு, பக்காவா இம்போர்ட் டாக்ஸ் கட்டுறாரு, பக்காவா சேல்ஸ் டாக்ஸ் கட்டுறாரு, எல்லாம் பக்காவா செஞ்சுட்டாருன்னா, எல்லாம் முடிஞ்சு வியாபாரம் பண்ணி எல்லா வரையும் பக்காவா கட்டிப்பட்டு வீக்கு விட்டு வந்தாருன்னா வெறும் சொக்காவோட தான் வரணும் அவரு. எல்லா டாக்ஸையும் பக்காவா கட்டிட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா இது வெறும் சொக்காவோட தான் வரணும். பாக்கெட் 5 மிஞ்சாது. இனி மேல புரிஞ்சுக்கிறீங்களே. பாலப்பிரிவினை பற்றி சுருக்கமாக பதில் தர வேண்டுகிறேன். இது சுருக்கமா சொல்ல முடியாத பதில். நீங்க தனிப்பட்ட முதல்ல சலனா இங்கதான் தங்கி இருக்கிறேன். என்ன டவுட் சொல்லி நேரில் வந்து பண்றேன். இஸ்லாம் வகுத்து தந்த பொருளாதார கொள்கை என்ன? இஸ்லாம் வகுத்து தந்த பொருளாதார கொள்கைங்கிறது ரெண்டு அடிப்படையை கொண்டது. ஒன்னு ஹராம், இன்னொன்னு ஃபர்து. ஒன்னு ஹராம் பேசிக் தான், ஒண்ணு ஹராம், இன்னொன்னு ஃபர்து. ஹராம்ங்கிறது வட்டி, ஃபர்துங்கிறது ஜகாத். இது ரெண்டு தான் இஸ்லாம் வகுத்து அடிப்படை பேசிக்கான பொருளாதார கொள்கை, பேசிக் எக்கனாமிக்கல் கான்செப்ட். இந்த பேசிக் எக்கனாமிக்கல் கான்செப்ட் ஒன்னு ஹராம், இன்னொன்னு ஃபர்து. இது அடிப்படை. இதுல நிறைய பிரிவுகள், ஹராமுடைய வட்டியிலிருந்து நிறைய பிரிவுகள், ஃபர்தான ஜகாத்திலிருந்து நிறைய பிரிவுகள். இந்த ரெண்டு தான் இஸ்லாம் கட்டுறத வகுத்து. இந்த ரெண்டுலையும் முஸ்லீம்கள் பக்காவா இருந்தாங்க, உறுதியா இருந்தாங்களே, ஹராமான வட்டின் பக்கம் போக மாட்டோம், ஃபர்தான ஜகாத்தை கரெக்டா கொடுப்போம், கரெக்டா ஃபாலோ பண்ணோம், இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய பொருளாதார உலகம் யாருக்கு முன்னாலும் தர தெரியாது. இன்ஷா அல்லாஹ் இந்த ரெண்டுலயுமே முஸ்லீம் சமுதாயம் வீக்கா இருக்குது, ஹராமான வட்டிலையும் வீக்கா இருக்குது, ஃபர்தான ஜகாத்திலையும் வீக்கா இருக்குது. அதனால இன்னைக்கு இஸ்லாமிய பொருளாதாரம், இஸ்லாமிய பொருளாதாரம், முஸ்லீமுடைய பொருளாதாரம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு.
இஸ்லாமிய பேசிக் தான், ஒண்ணு ஹராம் இன்னொன்று ஃபர்து. ஹராம்ங்கிறது வட்டி, ஃபர்துங்கிறது ஜகாத். ஷேர் முதலீடு வருமானம் எப்படி? ஷேர் மார்க்கெட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையில இதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லணும், இதனால ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன், முடிஞ்சிடணும். இது வந்து அரபியில முஷாரக்கான்னு சொல்லுவாங்க. முஷாரக்கான்னு சொன்னா, இப்ப உதாரணமா அசத்து கிட்ட ஒரு 5000 வெள்ளி இருக்குது, ஆனா அவங்க இறங்கி பிசினஸ் பண்ண முடியாது. என்கிட்ட ஒரு பிசினஸ் கான்செப்ட் இருக்குது, ஒரு தொழில் திறமை இருக்குது, ஆனா பணம் வியாபாரம் பண்றது என்ற பணம் இல்லை. அப்ப அசத்து என்ன பண்றாங்க, 5000 வெள்ளி என்ற கொடுத்து நீங்க இதை வச்சு வியாபாரம் பண்ணுங்க, ரெண்டு பேருக்கும் லாபத்துல நஷ்டத்துல இந்த மாதிரி ஷேர் ஷேர் ஈக்குவலா இருக்கும் அவசியம் இல்லை. எப்படி நடக்கலாம், எனக்கு 90% அவங்க 10% அல்லது அவங்க 90% எனக்கு 10% எப்படி நடக்கலாம். பட் அந்த அக்ரிமெண்ட் எதுல இருக்கணும், பெர்சன்டேஜ் ஷேர்ல தான் இருக்கும். பெர்சன்டேஜ் வீதாச்சாரப்படி தான் இருக்கணும். உங்களுக்கு 2% எனக்கு 1%, இல்ல எனக்கு 2% உங்களுக்கு 1%, அல்லது உங்களுக்கு 40% எனக்கு 60%, எனக்கு 50% எனக்கு 60% உங்களுக்கு 40%, அல்லது 50%. இதனால இது எங்க ரெண்டு பேர் மத்தியில் உள்ளது. இந்த ஷரீஅத் குறுக்கல்ல, பணம் போடுறதுக்கு இத்தனை பர்சன் தான் இருக்கணும், சம்பாதிக்கும் கஷ்டப்படுறதுக்கு இத்தனை பர்சன் தான், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர். பணம் போடுற ஸ்லீப்பிங் பண்றதுக்குவாங்க, வேலை செய்யற ஒர்க்கிங் பண்றதுக்குவாங்க. இது வந்து ஷரியத் வந்து கூட்டு வியாபாரத்திற்காக பார்ட்னர்ஷிப் பேஸ்மெண்ட், அதாவது முஷாராக்கான அறிவில் சொல்லப்படும். இந்த முஷாராக்காவுக்கு ஷரியத் கொடுத்த பேஸ்மெண்ட். இந்த பேஸ் அடிப்படையில ஒருத்தர் வியாபாரம் செய்வதா இருந்தால் ரெண்டு பேர்ல அக்ரிமெண்ட் வந்து இந்த அக்ரிமெண்ட் பேஸ்ல இருக்கணும். ஏன் தெரியுமா, உதாரணமா என்கிட்ட இப்ப 5000 வெள்ளியை கொடுத்துட்டாங்க, அது ஒரு 10000 வெள்ளியை கொடுக்குறாங்க. கொடுத்து என்ன சொல்லிடுறாங்க, அதுல வியாபாரம் பண்ணுங்க, லாப நஷ்டத்துல எனக்கு 20%. இப்போ முதல் மாசம் நான் கணக்கு பார்க்கும் போது எனக்கு அதுல வந்து ஒரு 1000 வெள்ளி லாபம் கிடைச்சிருந்தா அதுக்கு எவ்வளவு கொடுப்பேன், 200 வெள்ளி கொடுப்பேன், அப்படித்தானே. ரெண்டாவது மாசம் ஒரு 5000 வெள்ளி லாபம் கிடைச்சா அதுக்கு எவ்வளவு கொடுப்பேன், 1000 வெள்ளி கொடுப்பேன். மூணாவது மாசம் 10000 வெள்ளி லாபம் கிடைச்சா அதுக்கு எவ்வளவு கொடுப்பேன், 2000 வெள்ளி கொடுப்பேன். நாலாவது மாசம் 10000 வெள்ளி நஷ்டம் ஆயிட்டா அதுக்கு 2000 வெள்ளி வாங்கிப்பேன், அப்படித்தானே. இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த கம்பெனி பிசினஸ் ஹலாலான பிசினஸ் இருக்கணும்.
பிசினஸ் ஹலாலான பிசினஸா இருக்கணும். மெக்டோவல் கம்பெனி சாராய கம்பெனிக்கு ஷேர் கேட்கலாம், நான் 1000 ஷேர் வாங்கி வச்சுக்கிட்டேன், ஹராம். ஆனா ஏதோ ஒரு ஹராமான கம்பெனி, இது ஏதாவது ஹராமான பிசினஸ்க்கான ஒரு சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்கறான், இதுல ஷேர் வாங்குறது ஹராம். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த பிசினஸ் ஹலாலான பிசினஸா இருக்கணும் முதல் வகை. ரெண்டாவது, அந்த பிசினஸ் மியூச்சுவல் ஃபண்டா இருக்கக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மள்கிட்ட ஷேர் வந்து நான் ஷேர் வாங்குவேன், நீங்க எல்லாருக்கும் ஆளு 100 ஷேர் வாங்கன்னு சொல்லி, இந்த ஷேரை வாங்கி நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா, என்ன பிசினஸ்ல இந்த ஷேரை வாங்கி நான் வட்டிக்கு விடுவேன். அதனாலதான் மற்ற ஷேரை விட மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப சேஃப்டி. ஏன் வட்டிக்கு விடுறதுனால லட்சத்துக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. நான் இந்த 1000 கோடி வாங்கி என்ன வட்டிக்கு விடுவேன், எனக்கு தெரிஞ்சாலும் 1000 கோடி 500 கோடி வட்டிக்கு விடுவேன். வட்டி ஒரு லாபம் வரும்பொழுது அந்த லாபத்தை பெருச்சு நான் ஒரு ஷேர் கொடுப்பேன். அப்ப மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் மட்டும் என்னென்ன விலை ஏறி, அதனாலதான் மத்த ஷேரை விட மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் வந்து எப்போ சேஃப்டியானது, விலை ஏறிட்டு தான் இருக்கும். ஏன், ஏன் சம்பந்தப்படுது? அதனால மியூச்சுவல் ஃபண்ட் ஹராம் கூடாது. மத்தபடி பேசிக் ஷேர், முதல் நிபந்தனை அந்த கம்பெனி ஹலாலான பிசினஸா இருக்க வேண்டும். ரெண்டாவது நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது நிபந்தனை, அவன் வந்து நம்மள்ட்ட ஒரு 200 கோடி மட்டும் ஷேர் வாங்கிட்டு மீதி 800 கோடிய வட்டிக்கு வாங்கி போட்டு, பேங்க்ல வட்டிக்கு வாங்கி போட்டு, அந்த வட்டி பணத்தையும் நம்ம பணத்தையும் ஒன்னா போட்டு கலக்கலாம், அந்த மாதிரி கம்பெனில வாங்கக்கூடாது. ஏன்னா நம்ம பணம் வட்டி பணத்துல போய் கலக்குது. இந்த இதெல்லாம் இல்லாம பியூர் அவன் பணமும் போடுறான், பப்ளிக் ஷேரையும் கேட்கலாம், ஓகே இது கூடும். பேசிக்கா பார்த்தா ஷேர் மார்க்கெட் கூடுங்க. ஆனா இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் என்ன நடக்குதுன்னா, இடையில இருக்கக்கூடிய புரோக்கர்கள் செயற்கையா ஷேர் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவான். ஏன்னா செபி இந்த செபி என்ன பண்றான்னா, இவன் புரோக்கர். இந்த செபியா இருந்தா இவன் இந்த ஷேர் மார்க்கெட் கண்ட்ரோல் பண்ண புரோக்கர், இவன் ஷேர் ரேட் நிர்ணயிப்பான். அதனாலதான் பாக்குறீங்க சத்தியம் கம்ப்யூட்டர்ல இவ்வளவு கேவலமா அறிவான காரணம் என்னங்க, என்ன காரணம், அங்க நார்மலா போயிட்டு இருந்துச்சு ஐடி பிசினஸ், நார்மலா லாபம் கிடைச்சிச்சு. இவன் என்ன பண்ண, செபி என்ன பண்ணான்னு சொன்னா, இந்த சத்தியம் கம்ப்யூட்டர் ராமராஜுடைய ஒத்துழைப்போட பெரிய லாபம் கட்டுற மாதிரி உலகத்து காரணம் ஏமாத்தணும். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் இந்த ஏமாற்றம் நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த ஏமாற்றுகளை இல்லாத பட்சத்துல பேசிக்கா ஷேர் கூடுமா, கூடும். அந்த மாதிரி ஏமாற்றுகள் திருமணம் இருக்குது. அந்த ஏமாற்றக்கூடிய ஷேர் கம்பெனிகளையும் அந்த ஏமாற்றக்கூடிய கம்பெனிகளை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க சாதாரணமா ஷேர் வாங்கலாமா, பேசிக்கலா பார்க்கும்போது ஷேர் என்பது சரீரத்துக்கு உட்பட்டது, தாராளமா வாங்கலாம், தப்பு கிடையாது. பிளீஸ் டெல் அஸ் அபவுட் யுவர் அழகிய கடன் அறக்கட்டளை. அழகிய கடன் அறக்கட்டளை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க, ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்லை, ஷார்ட்டா சொல்றேன். இந்த நம்ம இந்த வட்டியை பேஸ் பண்ணி பெரிய பெரிய வியாபாரிகள் வீப்புக்கு போய் வட்டிக்கு வாங்குறாங்க, அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா, சாதாரண சின்ன சின்ன வியாபாரிகள் பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டு வியாபாரம் பண்றாங்க, அந்த வியாபாரி 5000, 6000, 10000 யாருக்கு கடன் கேட்பான்? நம்ம வட்டி கூடாது, அஜித் மருந்து பள்ளியாரங்களை ஈஸியா பயம் பண்ணிட்டு போயிரும், வட்டி ஹராம் கூடாது, பெஞ்ச தாயிட்ட வச்சு ஓகே. பிராக்டிக்கல் சொல்யூஷன் என்ன அதுக்கு? வட்டி ஹராமட்டீங்க, ஒரு 10000 ஈஸியா வட்டி ஹராம் கூடாது. அதுக்கு சகோதரர்களே, மலேசியால வாழக்கூடிய மக்கள் நீங்களும் முயற்சி பண்ணணும். எத்தனையோ ஏழை மக்கள், இல்லாத மக்கள், முடியாத மக்கள் கஷ்டப்படும் பொழுது நம்ம எவ்வளவு பயம் மட்டும் அரேஞ்ச் பண்றீங்க, ஓகே வட்டி ஹராம் எல்லாம் தெரியவே போச்சு. இதுக்கு பிராக்டிக்கல் சொல்யூஷன் வேணுமா இல்லையா? பிராக்டிகலை போதா ஒரு 5000 ரூபாய் அஞ்சு தான் தேவைப்படுது, ஒரு ஆபரேஷன் ஏதோ ஒரு பிரச்சனை, யார்கிட்ட கேட்பாரு நீ சமுதாயத்துல? வட்டிக்கார ரெட்டியா இருக்கலாம், வட்டிக்கார நீங்க எந்த அளவுக்கு வட்டி மிகச்சு போச்சுன்னா சகோதரர்ல, நீங்க போய் வட்டி கடைக்கு போகணும், ஷூரிட்டி கொடுக்கணும், அது அதெல்லாம் ஒரு மண்டங்களும் தேவையில்ல. உங்களுக்கு போன் பண்ணி போன் பண்ணி, சார் வி ஆர் காலிங் ஃபார் சோ அண்ட் சோ பேங்க், ஆர் யூ வாண்ட் எனி இன்ட்ரெஸ்ட், எனி லோன் சார், பர்சனல் லோன், நீ கதவு தட்டுறாங்களா இல்லையா? கதவு தட்டுறாங்க, வந்து போன தட்டுறாங்க, இருக்க முடியல. ஒரு பொம்பளை, ஒரு அழகான இங்கிலீஷ் பேச பொம்பளை போடுறான், அப்பதான் ஒழுங்கா கேட்பான்னு சொல்லி அவன் என்ன பண்றான், சார் வி ஆர் காலிங் ஃபார் சோ சோ ஸ்டாண்டர்ட் ஷேர் பேங்க், HDFC பேங்க், ICICI பேங்க், ஆர் யூ வாண்ட் எனி பர்சனல் லோன் சார்? நான் சொல்லி சொல்லி பார்த்த வேண்டாம், ஒரு கடத்துல என்ன பண்ண, ஒரு பொம்பளை பேசுனா, எஸ் ஐ வாண்ட் மேடம், அவன் மேல எனக்கு வேணும். ஹவு மெனி வாண்ட் சார்? ஐ வாண்ட் 5 crores. நான் எனக்கு ஒரு 5 கோடி வேணுமா? சார் என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? பிசினஸ்னா இல்லாம கடன் எல்லாம் கொஞ்சம் கொடுத்து கொடுத்து அமெரிக்கா ஓடி என்னத்து சொல்ல. ஆனா வேற வேற திரும்ப போன் பண்ணி, சார் காலிங்லாம் ஐசிசி பேங்க், காலிங்லாம் HDFC பேங்க், காலிங்லாம் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் பேங்க், அந்த பேங்க், இந்த பேங்க், பழைய பிடிச்ச பேங்க், இதெல்லாம் வேணும், போன பண்ணி கடன் வேணுமா, கடன் வேணுமா, கடன் வேணும், வேற சொல்லி பார்த்தாச்சு, கடன் 5 கோடி ரூபாய் வேணும், ஏன் வேணும்?
என்ன வியாபாரம் பண்ண போறோம் வியாபாரம் ஒண்ணு பண்ணமா கொஞ்சம் கடன் எல்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு அல்லாட்டி அமெரிக்கால அண்டல குடும்பத்து செட்டில் எல்லாம் இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஏன் போன் பண்றாவ இன்னைக்கு அந்த அளவுக்கு வீட்டு வாசல் கதவை தட்டுற வட்டிக்கு வேணுமா 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 அந்த அளவுக்கு வர வட்டி பெருத்து போச்சு. நம்ம வட்டி ஹராம பேசிட்டு இருக்கோம் ஆனா பிராக்டிக்கல் சொல்யூஷன் அவருக்கு கஷ்டப்படுறோம் உனக்கு ஒரு பிரச்சனைக்குரிய உனக்கு. அதுக்கு நம்ம என்ன யோசிச்சிருந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகளை வட்டி தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க திட்டம் போட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிங்க. அழகிய கடன் அழகிய கடன் குரான்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை கரதன் ஹசனா ஒமை யுக்ரிதுல்லாஹ கரதன் ஹசனா ஃபயுதாஇஃபு லஹு அதாஃபா. யார் அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் கொடுக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் மேலும் மேலும் பன்மடங்கு பெருகு செய்வான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அந்த அடிப்படையில கரதன் ஹசனா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சோம். இந்த ட்ரஸ்டுடைய எய்ம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிங்க சும்மா நண்பர்களா சேர்ந்து ஒரு 1000 பேர் 1000 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் வச்சு சின்ன நல்லா ஆரம்பிச்சோம். நம்ம சாவுலமிதரத்தும் அதுல ஆரம்பத்துல மெம்பரா இருந்தாங்க இங்க வந்த பிறகு அதை மறந்துட்டாங்க. அதுவும் அதையும் வச்சு ஒரு சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு 5000 ரூபாய் 10000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சோம். அதுல கடந்த இந்த 5 வருஷத்துக்குள்ள அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால பல்கி பெருகி இன்னைக்கு 20 லட்சம் ரூபாய் அளவுக்கு வச்சிருக்கிறோம். வச்சு அதிகபட்சம் 50000 ரூபாய் வரலும் கொடுக்கணும் வட்டி இல்லாத கடன். எப்படின்னா நகையின் பேர்ல நகையின் பேர்ல 50000 ரூபாய் வரலும் வட்டி இல்லாத கடன் கூட 4 மாசம் தவணை அக்ரிமெண்ட்லயே எழுதி வாங்கணும். பேர் எந்த சர்வீஸ் சார்ஜ் அப்ளிகேஷன் சார்ஜ் அந்த சார்ஜ் ஒண்ணுமே கிடையாது. தெரியாத ஆளா இருந்தா ஜமாத் லெட்டர் வாங்கிட்டு வரணும் அவ்வளவுதான். உள்ளூர்ல எந்த ஜமாத்துல இருந்தா ஜமாத்துல லெட்டர் வரணும். லெட்டர் அப்படின்னு சொன்னா இவரு கடன் கொடுக்கலான் இல்ல இவரு இந்த ஏழு குடியிருக்காரு அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் இருந்தா போதும் இல்ல ரேஷன் கார்டு காப்பி இருந்தா அவ்வளவு போதும். பச்சை என்ன பண்றோம் அவன் நகையின் பேர்ல 50000 ரூபாய் அவனுக்கு கடன் கொடுக்கறோம் 4 மாசத்துல திரும்ப கொடுத்துடணும். 4 மாசத்துல அவங்களால கொடுக்க முடியாது நான் நகையை வித்துருவோம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் பேர்லயே வாங்கி அது வந்து அதுக்கு ப்ரொசீஜர் வந்து ரொம்ப சிறப்பா அல்லாடுகள் நடந்துட்டு இருக்கு அழகிய கடன் அறக்கட்டளை. அதுக்கப்புறம் இந்த அறக்கட்டளை வந்து முதல்ல வட்டிலா கடனுக்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இதுவரை அல்ஹம்துலில்லாஹ் 900 பேர் இதன் மூலமா பயனடைஞ்சிருக்கிறாங்க கடந்த 4 வருஷத்துல மட்டும். எவ்வளவு ஆலிம்கள் உலமாக்கள் கஷ்டப்படுறவங்க மனைவி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பிரசவத்துக்காக அட்மிட் பண்ணிருப்பாரு டாக்டர் வந்து சிசரியன் சொல்லிடுவாங்க 10000 ரூபாய் கட்டணும் அலறி அடிச்சு ஓடியாரு இருக்கு எங்க யார்த்து போய் கேட்பாரு. அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு அது தமிழ்நாட்டுல பெரிய அளவுல ஃபேமஸ் ஆகி தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள்கிட்ட இருக்கிற பணம் 10 லட்சம் அதுக்கு வசூல் தான் வந்திருக்கீங்கன்னு கேட்கறாங்க. அதுல அல்லாஹ் நிறைய எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறான் நாங்க சமாளிக்கிற அளவுக்கு நாங்க வசூலுக்கு வரல அதுக்கு பணம் கேட்டு வரல. சகோதரர் கேள்வி கேட்டனால பதில் சொல்றாங்க ட்ரஸ்ட் நடத்துன்னு சொல்லி ட்ரஸ்ட் கூட வசூல் பண்ண வரல திரும்ப திரும்ப சொல்லிடுறாங்க. ஓ அதற்கு பயம் பண்ணும்போது நினைச்சேன் கடைசியில என்ன பண்றது வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வரல. யாரு கொடுத்தாலும் வேணான்னு சொல்ல மாட்டேன் அதே ஒரு விஷயம் அவங்க மெட்ராஸ்லயே அதுக்கு நாங்க அதுக்கான ஃபண்ட் சோர்ஸ் உருவாக்கணும். வருஷம் வருஷம் கூட்டு குர்பானி கேலண்டர் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை அதுல வருஷம் வருஷம் எங்களுக்கு சாலிடா 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சிரு. அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு 18-20 ரூபாய் அளவு கொண்டு வந்துடலாம் அப்படின்லாம் இன்னும் மேலே இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பேன். இப்ப சிறுசேமி வித்துட்டு நம்ம போட்டுருக்கோம். வியாபாரிகளுக்கு வந்து என்ன பண்றாங்க இழைச்சிட்டு ஹராந்துருங்க பேங்க்ல போட ஹராந்துருங்க அப்புறம் சேமிக்கிறதுக்கு என்ன வழினாங்க உடனே அவங்களுக்கு ஒரு திட்டம் ஒன்று சரியத்துக்கு உட்பட்ட சிறுசேமி திட்டம் ஒன்று ஃபாலோ ஆஃப் பண்ணி அது வந்து அதுலயும் மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வர அளவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதை வச்சு அவங்க நடந்துட்டு இருக்கீங்களேன். எதுக்கு சொல்லணும்னா இந்த திட்டத்தை உங்களுடைய மலேசியாவில ஆரம்பிங்க வட்டி இல்லாத கடன் திட்டத்தை ஏழை மக்களுக்கு மிகப்பெரிய பிரயோஜனமா இருக்கும். அது சம்பந்தமா இன்ஷால்லா உங்களை எப்ப வேணாலும் நான் கூட்டுங்க நான் வர்றேன் அதனுடைய கான்செப்ட் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி செய்யணும் ஐடியா தரேன் இன்ஷால்லா. ஏன்னா நாங்க மக்கள் மெட்ராஸ்ல வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் அந்த அழகிய கடன் என்ன பண்ணோம் ட்ரஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணோம். ரெஜிஸ்டர் பண்ணி இதன் மூலமா நிறைய ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு இருக்கோம். முதல்ல தாவா பணி அதாவது முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு இன்ஷால்லா தாவா செய்யறது அதை பத்தி ஒரு டாபிக் இன்ஷால்லா பேசுறேன் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஜும்மா கூட இங்க நம்ம இந்திய மசீதில சொல்லிருக்காங்க மசீத் இந்தியால. அதுல இன்ஷால்லாஹ் தாவா அழைப்பு பணி அவசியங்களை பத்தி இன்ஷால்லா பேசலாம்னு இருக்கிறேன். அந்த தாவா பணி ரொம்ப எவ்வளவு அவசியம் நினைக்கிறோம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்றது கடமை அப்படிங்கறத பத்தி உணர்ந்து அந்த தாவா பணி செஞ்சுட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்குன்னா சென்னையை சுற்றி உள்ள கிராமங்கள்ல தாவா போகும்போது எங்களை கோயில்கள்ல உட்கார வச்சு தாவா செய்ய சொன்னாங்க. இந்த பாருங்க அந்த ஃபேமிலியில போட்டோட போட்டிருக்கோம் ஒரு கோயில்லயே உட்கார்ந்து அவங்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தாவா செஞ்சோம். அதுக்கப்புறம் வாரம் வாரம் என்ன பண்றோம்னா மக்காப்பள்ளியில இருந்து தாய்கள் தாவா ட்ரைனிங் கேப் நடத்துறோம் நிறைய தாய்கள் கடந்துக்கிறாங்க அவங்களை வச்சு தாய்களை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு வாரமும் மக்காப்பள்ளியில இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 3 ஹாஸ்பிட்டல் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ராயப்பேட் ஹாஸ்பிட்டல் கேஎம்சி ஹாஸ்பிட்டல் 3 ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்றோம் ஒரு டீமா போய் அங்குள்ள எல்லா நோயாளிகள் எல்லா பெரும்பாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏழைகள் தான் பராமரிக்க ஆள் இருக்காது அவங்களுக்கு போய் நான் கிட்ட போய் அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லி எப்படி இருக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஆறுதல் சொல்லிட்டு ஓதி ஊதுவோம் அவங்களுக்கு அலுவலுசுரா புல்லுலசுரா ஓதி ஊதிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுத்துட்டு அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி ஒரு 5 நிமிஷம் அறிமுகப்படுத்து. அல்லாஹ்னா யாரு நாயகம்னா யாரு இஸ்லாம்னா என்ன மறுமைனா என்ன ஒரு 5 நிமிஷம் அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி அறிமுகப்படுத்தி இந்த இஸ்லாத்தை நீ ஏத்துக்கிட்டாதான் உலகத்திலேயே உங்களுக்கு சந்தோஷம் மரணத்துக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போக முடியும். நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா இங்கேயும் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அங்கேயுமே நரகத்துக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு
வந்துட்டு இருக்காங்க. இது வார வாரம் மக்காப்பள்ள இருந்து தாவா நடந்துட்டு இருக்குது. இதுல பெரிய பிரயோஜனம் நிறைய எஃபெக்ட் நடந்தது, நிறைய பேர் அவங்க கழிவா சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு தாவா நடக்குது. இதல்லாத இயேசு அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் ஒன்று போட்டோம். ஜீசஸ் கால்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்லயும் இயேசு அழைக்கிறார் தமிழ்லயும். அதுல என்னன்னு சொன்னா ஃபுல்லா பைபிள்ல இருந்தே, அதாவது பைபிள்ல என்ன சொல்லப்படுது, இயேசு இயேசு எதன் பக்கம் அழைத்தார், நீ கிறிஸ்டின் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இயேசு அழைத்தது அல்லாஹ்வின் பக்கம் தான் அழைத்தார். ஏன்னா பைபிள்லயே மத்தேயுங்கிற அத்தியாயத்துல இயேசு சொல்றாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைப்பவன் நித்திய ஜீவனை அடைய முடியாது, என் பிதாவை நோக்கி எவன் அழைக்கிறானோ அவனை நித்திய ஜீவனை அடைவான். அப்ப இயேசு யார் அழைக்க சொல்றாரு தெரியுதா? அதே மாதிரி அன்னையர் அண்ணாளி, அதே மாதிரி யோவான்கிற அத்தியாயத்துல பைபிள்ல வருது, அண்ணாளில் அநேக பேர் என்னை நோக்கி கர்த்தரே உம்முடைய பெயரால் ஜெபம் செய்தோம் அல்லவா, உம்முடைய பெயரால் பிசாசுகளை விரட்டினோம் அல்லவா என்று சொல்வார்கள். நான் அந்நேரத்தில் சொல்வேன், அநியாயக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்கள் யாருக்கும் சொந்தக்காரன் இல்லை, என்னுடைய பிதாவின் பெயரை சொல்லி அழைத்தவன் மட்டுமே உண்மையாளன் என்று நான் சொல்லுவேன். இது யோவான்ல வந்த பைபிள்லயே. அப்ப இதையெல்லாம் நம்ம கோடிட்டு காட்டி அவர் பிதா என்று சொன்னது, கர்த்தர் என்று சொன்னது அல்லாஹ் தான் சொன்னாரு. அவர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர், அவர் மாதிரி வெளியெல்லாம் சில தூதர் அப்படின்னு சொல்லி ஏசு அழைக்கிறார் நோட்டீஸ் போட்டு மெட்ராஸ்ல உள்ள எல்லா சர்ச்சுகள்லயும், மெட்ராஸ்ல அத்தனை சர்ச்சு லிஸ்ட் எடுத்து அந்த சர்ச்சுகளை ஞாயிற்றுக்கிழமையில நம்மளுடைய தாய்களை போய் நிறுத்தி அங்க ஜபம் முடிச்சு வெளியேறாங்க இல்லையா, அத்தனை கிறிஸ்டியர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தோம். அதுல இதுல நிறைய எஃபெக்ட் ஆச்சு. சில கிறிஸ்தவர்கள் போன் பண்ணி கர்த்தரோட நாசமாக்குவாரு, உங்க கண்ணம் கொண்டாடுறாரு, காலை செவ்வாய்க்கு பத்துவாகவும் பண்ணாங்க, சில பேர் விவரமாக பேசுறாங்க. அதுல இது ஒரு பெரிய தாவா நடந்துட்டு இருக்கு. இப்படி அவங்கெல்லாம் அந்த அழகிற அரகர்களை சார்பாக தாவா ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்புறம் ஒரு ஸ்பெஷல் இலவச மருத்துவமனை நடத்தும் அழகிய நகரங்களை சார்பாகவே. புதுப்பேட்டை பகுதியில ஒரு இலவச மருத்துவமனை ஆரம்பிச்சு அதுல எல்லா நோயாளி முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத எல்லா நோயாளிகளுக்கும் 3 நாளைக்கான மருந்து கொடுத்து அவன் இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு அது வந்து அதுக்கு மட்டுமே மாசம் எங்களுக்கு ஒரு 40,000 to 50,000 வரலாம் செலவாகுது. அது வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. இப்படி நிறைய பணிகள் இந்த அழகிய நகரங்கள் மூலம் செஞ்சுட்டு இருக்கிறோம். எது சொல்ல வரீங்கன்னா, இந்த மாதிரி சமூக பணிகளை செய்வதற்காகத்தான் அல்லாஹ் நம்ம பூமிக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா இன்னைக்கு பெரிய வேதனை என்ன தெரியுமா, ஒரு சோசியல் ஒர்க்கர், உங்களுக்கு தெரிஞ்சு சோசியல் ஒர்க்கர் யாராவது பேர் சொல்லுங்க, ஏதாவது பேர் சொல்லுங்க, யாராவது இவர் நல்ல சோசியல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க மூத்தவங்க யாரும் சொல்லலாம், யாரும் அன்னை தெரசா, மதர் தெரசா, வேற யாருங்க, யாரும் தெரியுமா, தெரியாதா? ஃப்ளாரிங் நைட்டிங்கேல் ஒருத்தர் இருந்தாங்க, ஃப்ளாரிங் நைட்டிங்கேல் மிகப்பெரிய சோசியல் ஒர்க்கர். அப்புறம் ஒரு அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அல்லா பிச்சர் ஒருத்தர் இருந்தாரு கேள்விப்பட்டிருக்கீங்களா, நாவல் மீனான ஒருத்தர் இருந்தாரு சோசியல் ஒர்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா. நமக்கு சிரிப்பு ஒரு ஜோக்கா தெரியுது, ஒரு அப்துல் ரஹ்மானா ஒரு அப்துல் காதரா சோசியல் ஒர்க்கரா இருந்தாரு நமக்கு சிரிப்பு வருது. சோசியல் ஒர்க்கர் உடனே சின்ன பையனா தான் பெரியால் யாரோ நடந்த ஒரு மதர் தெரசா ஃப்ளாரிங் நைட்டிங்கேல், இதுதான் முஸ்லீம் யாரும் கேள்விப்பட்டிருக்கோமா, ஏன் இல்ல? என் சகோதரர் உலகத்திற்கு முதல் முதலாக சோசியல் ஒர்க்கை அறிமுகப்படுத்தியதே கண்மணி நாயகம் சுரேந்திரன் சொல்லும் தான், அவங்கதான் உலகத்து சோசியல் ஒர்க்கு அறிமுகப்படுத்துறாங்க. அந்த சோசியல் ஒர்க்கு இன்னைக்கு நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோம், நமக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி இருக்கிறோம். அதனால நமக்கு இன்னைக்கு என்ன பேருண்டா, கிறிஸ்தவர்களா, அவங்க நல்ல அன்பு அமைதி அறன் எல்லாம் போதிக்கக்கூடிய நல்ல தூய்மைவாதிகள், நல்ல சோசியல் ஒர்க்கர், சமூக பணியாளர்கள். முஸ்லீம்களா, பெரிய தாடி வச்சுட்டு கருப்பு தலப்பா கட்ட தீவிரவாதி, இதான் நீங்க நமக்கு பேரு. காரணம் என்ன, நம்ம சோசியல் ஒர்க் பண்ணல. ஆகவே சோசியல் ஒர்க் செய்வது ஒரு முஸ்லீமுடைய கடமை அப்படிங்கிற அடிப்படையில் நீங்களும் உங்களுடைய பகுதியில் அகந்தல இந்த மாதிரி அறக்கட்டளை ஆரம்பிங்க, சோசியல் ஒர்க் பண்ணுங்க, சமூக பணிகள் செய்யுங்க. நம்ம ஒரே வார்த்தை சொல்லிவிடுவோம், நீங்க சொல்லுதான் கரெக்டா ஆகிறார், எங்களுக்கு நேரமே இல்லை, நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். நேரம் இல்லைன்னு சொல்றத விட மனசில்ல, மனசில்ல நமக்கு டாய்லெட் போய் உட்கார்ந்து 1 மணி நேரம் டைம் இருக்கும், பேப்பர் படிக்கிறது 2 மணி நேரம் டைம் இருக்கும், டிவி படிக்கிறது 2 மணி நேரம் டைம் இருக்கும், ஊர் படாயெல்லாம் கலவுறதுக்கு 1 மணி நேரம் டைம் இருக்கும். ஒரு நாளைக்கு அல்லாவுடைய தீனுக்கு பணி செய்வதற்கு 24 நேரத்துல ஒரு 1/2 மணி நேரம் அளவு இருக்க முடியாது. இதுதான் நம்ம நிலைமை இருக்கு. இதை நான் உங்களை சொல்லிக்காதீங்க, எல்லா மக்களையும் சேர்த்து சொல்றேன். அதனால சோசியல் ஒர்க்குங்கிறது நமக்கு ரொம்ப அவசியம். அது நம்ம செய்வதன் மூலமாக மற்ற மக்களுக்கு தாவா செய்ய முடியும், மக்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வர முடியும், முஸ்லீம் மக்களுக்கு இஸ்லாத்துக்கு மற்ற மக்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில சோசியல் ஒர்க்கு இன்ஷா அல்லாஹ் செய்வோம். அந்த ஒரு அறக்கட்டளையையும் இந்த அந்த ஒரு அறப்பணிகளையும் இந்த அறக்கட்டளை செஞ்சுட்டு இருக்கு. இதெல்லாம் உங்க அறிமுகப்படுத்துறது எதுவும் தெரியுமா, நீங்க இந்த மாதிரி அறப்பணிகளை ஆரம்பிங்க, அறக்கட்டளை ஆரம்பிங்க. அதுக்கு எல்லா விதமான ஆலோசனைகளும் எல்லா விதமான மசூராக்களும் நம்ம சொல்றோம். இதுக்காக நீங்க எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நம்ம இன்ஷா அல்லாஹ் வர்றோம், அதனால நம்ம சடைய போறது இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். அதனால இந்த மாதிரி பணிகளை செய்யறோம். அழகிக்கிற அறக்கட்டளை முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். நல்ல அருமையான கேள்விகளுக்கான பதில் கிடைத்தது, காலம் சரியாகிவிட்டது. எனவே இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய அன்புக்குறித்தான மௌலானா அவருடைய செய்திகள், அவருடைய அருமையான கருத்துக்களை எல்லாம் நாம் கேட்டு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்ல,
நம்முடைய இந்த மலேசிய திருநாட்டிலும் இது இவ்வாறான ஒரு செயல்பாட்டிற்குரிய ஒரு களத்தை உருவாக்க வேண்டும். இங்கே நல்ல அள்ளி அள்ளி வழங்குகின்ற அருமை பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். உண்மையிலேயே இதற்காக வேண்டி களப்பணி ஆற்றுவதற்கு பலர் இருக்கிறார்கள். எனவே செல்வச்சீமான்களும் தலைவர்களும் மனசு வைச்சால் இப்படிப்பட்ட அருமையான ஒரு செயல்பாடுகள் இருந்தால் இந்த வட்டி விஷயத்தை எடுத்துள்ளார்கள் அல்லவா, அல்லாஹ் தமிழகத்து இந்திய திருநாட்டை விட அதிகமாக இந்த வட்டியினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இங்குதான் இருக்கிறார்கள். எத்தனை கடைகள் கொலை மிரட்டல்களின் கொலை செய்யப்பட்டவர்கள் வட்டி வாங்கி கட்டாதனால. அதனால இங்கே நாம் இப்படிப்பட்ட ஒரு அழகிய கடனுக்கான ஒரு தெளிவான ஒரு செயல்பாட்டை நிச்சயமாக நாம் உருவாக்க வேண்டும். அதற்காக நல்ல அருமையான இளைஞர்கள் களப்பணியாற்றவும் தயாராக இருக்கிறார்கள். எனவே இங்கு வந்திருக்கக்கூடிய செல்வச்சீமான்கள், சமுதாயத்தினுடைய தலைவர்கள், சங்கைக்குரிய உலமாக்கள் இணைந்து அருமை சகோதரிகளுடைய அந்த அன்பான ஒத்துழைப்பின் மூலமாக இதை ஆற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு, இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வெள்ளிக்கிழமை மறந்து விடாதீர்கள், பிரிக்ஸினுடைய இந்த மஸ்ஜிதில் நம்முடைய மௌலானா அவர்களுடைய அருமையான சொற்பொழிவு இருக்கிறது. ஜும்மாவிலும் நம்முடைய மத்திய இந்தியாவிலேயும் நம்முடைய மௌலானா அவர்களுடைய சொற்பொழிவு இருக்கிறது. தயவு செய்து இது வெறுமனை கேட்டு போகின்றதாக மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் கொண்டு செயலாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அருள்வான் என்று சொல்லி நம்முடைய சகோதரர் மன்சூரன் போன்றவர்கள், இன்னும் பாஷா ரஷி போன்றவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தாலா அருளை தருவதோடு நம்முடைய பெரியார் நம்முடைய சிராஜுத்தீன் இருக்கிறார்களே, நம்முடைய டீம் ஜுவலர்ஸுடைய அவர்கள் இதிலே மிகுந்த ஒரு ஈடுபாடு காட்டினார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய அருளை தருவதோடு இவ்வளவு தூரம் வந்த உங்கள் அத்தனை பேருக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய அருளையும் அன்பையும் அவன் அள்ளி அள்ளி புரிய வேண்டும் என்று சொல்லி இப்போது நம்முடைய அன்பு கொடுத்தான ஹசரத் அப்துல் நசீர் மௌலானா அவர்கள் இப்போது துவா ஓதி நம்ம நிகழ்ச்சியை நிறைவாக்கியிருப்பார்கள். الحمد